வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் இது வார ராசி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்கும் வரக்கூடிய வாரம் அதாவது டிசம்பர் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்க இருக்கோம் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் ராஜயோகம் டாக்டர் கே ராமவர்கள் அவர்கள் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் ஓம் தத்புரு ராஜபத்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யஜ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேர்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கிட்ட உங்கள் ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் வாங்க நிகழ்ச்சியை பார்க்கலாம் சரி இப்போ முதல்ல இந்த வாரத்தோட சிறப்பு என்னன்னு சொல்லுங்க இந்த வாரத்தில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவராத்திரி ஞாயிற்றுக்கிழமை வந்து சிவராத்திரி இருக்குது நாளைக்கு வந்து அதாவது பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அன்றைக்கி அமாவாசை இருக்குது அதனால இந்த வருஷத்துடைய கடைசி அமாவாசின்னு சொல்லலாம் அந்த மாதிரி அமாவாசை வருது அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சதுர்த்தி திதியும் வருது திருவோண நட்சத்திரம் வருது அருமையான ஒரு நாள் அந்த நாள் இருக்குது சுபகாரியம் பண்ணுறதுக்கு புதிதாக வந்து தங்க நகைகள் வாங்குறதுக்கு அல்லது அடமானமற்ற தங்க நகைகளை வந்து மீட்டு எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த சதுர்த்தி திதி வந்து சிறப்பானதாக இருந்துகிட்டு இருக்கும் வெள்ளிக்கிழமை சார் இப்போ ராசி பலன்கள் பார்த்துடலாம் முதல்ல மேஷ ராசினியர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் மேசராசியை பொறுத்தளவுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் இருந்துட்டு இருக்குது எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடக்கும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நட்டமில்லாத காரியங்களை சந்திக்கக்கூடிய நன்மைகளை உண்மையாக சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது ஜீவனஸ்தானத்தில் குரு பகவானும் சனி பகவானும் இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவங்க சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய அல்லது வியாபாரம் ஆரம்பிக்க அல்லது சிறு சிறு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் வந்து இறை வழிபாட்டில் ஈடுபாடு காட்டுவது நல்லதாக மேஷ மேஷராசிக்கு மேன்மைகள் நிறைந்த வாரமாக இருக்குன்னு சொன்னீங்க அடுத்ததா ரிஷபராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு யாரெல்லாம் ஏளனமாக பேசினாங்களோ அவங்க முன்னாடி ஒரு யதார்த்தமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு பக்குவம் இந்த வாரத்தில் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் அடமான பட்ச பொருட்களை வந்து திருப்பி எடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் உறவுகள் வகையில் தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத பொறாமைகள் தேவையில்லாத ஒரு செயல்பாடுகள் இருந்துகிட்டு இருக்கோம் அதை வந்து தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒருத்தர் பேசுகிறாங்களேன்னு வருத்தப்படுவதை விட இவங்கெல்லாம் இப்படித்தான் பேசுவாங்க யார் எப்படி பேசினாலும் இந்த உலகத்தில் நாம் இப்படித்தான் இருக்கணும் விஷயத்துல உறுதியா இருக்கிறது இந்த வாரத்துக்கு நல்லதா இருந்துகிட்டு இருக்கும் பாக்கிய ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பெற்றவங்களுடைய பெரியவங்களோட ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய பெரிய பெரிய பிரபலிமானவங்கள சந்திக்கக்கூடிய பாக்கியம் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்துல கற்பகாம்பாள் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பா இருக்கும் ரிஷ்பராசிக்கு நன்மைகள் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்லிருக்கீங்க அடுத்ததா மிதுன ராசி ராசினியர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் மிதன ராசியை பொறுத்தளவுக்கு சுறுசுறுப்பாக செயல்படணும் அப்படிங்கிறத விட நெருப்பாக செயல்பட வேண்டிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது நீங்கள் எவ்வளவு பொறுப்பாக இருந்தாலும் அதில் சிறப்பு வரணும் அப்படின்னா நெருப்பாக செயல்பட வேண்டிய வாரமாக தான் இந்த வாரம் ஆரம்பிக்குது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் புதன் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து சந்திர பகவானோடு சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடும் புத ஆதித்ய யோகத்தோடும் இருக்கிறது இந்த கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நல்ல வழிகள் கொடுத்துட்டு கல்வியின் மீது ஈடுபாடு இல்லாத மாணவர்களுக்கு கூட ஈடுபாடு அதிகமாக இருக்கும் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன வரவு அப்படிங்கிறத விட கௌரவமான வாய்ப்புகள் அரசாங்க ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதாயங்கள் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி கௌரவம் வந்து தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த வாரத்தில் பசு நெய்யும் பல பலமும் தானம் செய்கிறது நல்லதா இருக்கும் மிதுன ராசி நேர்களுக்கு வாய்ப்புகள் நிறைந்த வாரமா இருக்கும் சொல்லிருக்கீங்க அடுத்ததா கடகராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் கடகராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் பஞ்சம பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நல்ல நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது நல்ல நல்ல வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடியது நல்ல விஷயங்களை நாடி செல்லக்கூடிய அளவுக்கு மனம் ஈடுபாடு கொடுக்கறது இந்த மாதிரி அமைப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற குடும்பத்தில் வந்து ஒற்றுமை விட குதூகலம் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும் பால்ய நண்பர்களை சின்ன வயசில் படித்த நண்பர்களை வந்து பிரிந்த நண்பர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் ஏற்றுமதி தொழிலுக்கான வாய்ப்புகளும் அதற்கான ஒரு சூழ்நிலைகளும் அதற்கான சந்தர்ப்பங்களும் சாதகமாக அமையும் கடகராசி நேர்களுக்கு குதுகலமான வாரமாக வரக்கூடிய வாரம் இருக்குன்னு சொன்னீங்க அடுத்ததா சிம்ம ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு சுகஸ்தானத்தில் வந்து கிரகம் அதாவது உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் இருக்கிறது நல்லது அப்படின்னு இருந்தால் கூட அதில் வந்து சந்திர பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் தேவையில்லாத அலைச்சல் இருந்துகிட்டு இருக்கும் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் இருந்துகிட்டு ஒரு சில பேருக்கு இருக்கிற மருத்துவத்தை எடுக்கும் பொழுது நீங்கள் வந்து அதற்கு வந்து மாற்று மருத்துவம் எதிர்மறையான மருத்துவத்தை எடுத்து தேவையில்லாத குழப்பம் குழப்பங்கள் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் தேவையில்லாத ரண வேதனைகள் உருவாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் வந்து கவனமாக செயல்பட வேண்டிய வாரமாக தான் இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது இருந்தாலும் எட்டாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் சிம்மராசி நேர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக கன்னிராசி நீர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் கன்னிராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் மூன்றாம் இடத்துல மறைந்திருந்தால் கூட மறைந்த புதன் நிறைந்த பலன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானமும் அதே சமயத்தில் கௌரவமும் அதிகரிக்கும் நீண்ட நாள் எதிர்பார்த்த அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அரசாங்க வகையில் நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா அஷ்டத்துக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நாலா பக்கமும் உங்களுக்கு வந்து நன்மைகள் பெருகக்கூடிய மகாலட்சுமியுடைய கிருபைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக இருந்துட்டுருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் வந்து சகோதர வகையில் சமாதானத்தை கடைப்பிடிப்பது நல்லதாக இருக்கும்

நிலைமையிலிருந்து முன்னேறீங்க காப்பாற்றிக்கக்கூடிய ஒரு பக்குவம் இந்த வாரம் இருந்துட்டு இருந்தாலும் சத்துருஸ்தானத்தில் அங்காரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான சந்தோஷமான ஒரு தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் துலாம் ராசி நேர்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான வாரமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக விருச்சிக ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே புத சந்திர யோகம் புத ஆதித்ய யோகம் இருக்கிறது நல்லது தான் இருந்தாலும் ஜென்ம ராசியில் ஞானகாரகன் கேது பகவான் சந்திர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத வெறுப்புக்கள் தேவையில்லாத பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது நல்லது பதனமாக பேச அப்படிங்கிறத விட பக்குவமாக பேசுறது நல்லது ஒரு சில நேரங்களில் ஒரு சில நாட்களில் வந்து நீங்கள் பேசுவதை விட மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து தெரிவிப்பதை விட நீங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை வந்து அதாவது மௌனமாக இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கிற விஷயத்தை வந்து இந்த வாரம் உங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் தன ஸ்தானாதிபதி குரு பகவான் நீச்ச பங்க ராஜயோகத்தோடு இருக்கிறதுனால தன வரவுக்கும் பண வரவுக்கும் குறைவு இருக்காது சார் இந்த தனுசு ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய தார்மீக எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது அதே சமயத்தில் வந்து தன வரவும் பண வரவும் அதிகமாகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருந்துட்டு இருக்கும் நிகழ்கால தேவைகளை விட எதிர்கால தேவைகள் பூர்த்தியாக கூடிய அளவுக்கு உங்களுடைய சிந்தனைகள் அதிகமாகவே இந்த புதன் பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து புதச்சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவங்களுக்கு திருமண பேச்செல்லாம் உறுதியாகும் நல்ல திருமணம் நடக்கக்கூடிய அளவுக்கு நல்ல வரன் அல்லது நல்ல பெண் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும் திருமணத்துக்காக கடந்த காலங்களில் கடன் வாங்கிங்களே அந்த கடன் அடைபடக்கூடிய அளவுக்கு திடீர் வருமானமும் அதற்கான கௌரவமும் இந்த வாரத்தில் வந்து மிகுதியாக இருந்துட்டு இருக்கும் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவ விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லதா இருக்கும் தனுசு ராசி நேர்கள் அற்புதமான வாரமா இருந்தாலும் வரக்கூடிய வாரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா மகர ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உபஜெய ஜெய லாபஸ்தானத்துல புத சந்திர யோகம் இருக்குது புத ஆதித்ய யோகம் இருக்குது புத சுக்கர யோகம் இருக்கு மூன்று யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு முன்னேற்றமான வாரம் அப்படிங்கிறதுல எல்லாம் சந்தேகம் இருக்காது எந்த காரியமாக இருந்தாலும் எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும் வீடே இல்லையே வாடகைக்கு எந்திட்டு இருக்கிறமே அப்படின்னு உள்ளவங்க வந்து சொந்த வீடு வாங்கக்கூடிய தகுதியை இந்த வாரம்

மகர ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் முன்னேற்றமான வாரமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க கும்ப கும்பராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் கும்பராசியை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் ஆரம்பமாகுது குறிப்பாக விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட தோல்விகளிலிருந்து விலகி வெற்றிகளை நோக்கி நடைபோடக்கூடிய பாக்கியம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் மாணவிகளுக்கு பண்பாட்டின் மீது அக்கறை அதிகரிக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஈடுபாடு அதிகரிக்கும் இருந்தாலும் உண்மையான காதல் உண்மையான நபர் உண்மையான கௌரவம் உண்மையான நம்மளுடைய குல வம்சம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவ்வப்பொழுது புரிஞ்சு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் இந்த வாரம் அதிகமாகவே அதிகமாக இருக்கோம் தேவையில்லாத காதல் அதாவது பருவ வயதில் உருவத்தை பார்த்து வந்த காதலில் வந்து உண்மை இல்லை அப்படிங்கிற விஷயத்தை புரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரத்துக்கான சிறப்பு கும்பராசி நேர்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றங்கள் நிறைந்த வாரமாக வரக்கூடிய வாரம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் மீனராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் மீனராசியை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை நாட்களில் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இருந்துட்டு இருக்குது மற்றதை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் முழுவதுமே வந்து அவங்களுக்கு நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று மாதிரி இருக்கும் ஆனால் அது நல்லதாக இருந்துட்டு இருக்கும் இப்போ நினைச்சது ஒன்று அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம வந்து இந்த தொழில் ஆரம்பிக்கலாம் இந்த தொழில் ஆரம்பிச்சா நமக்கு வந்து நல்லது நடக்கும் நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் எதிர்மறையாக வேறு தொழில் ஆரம்பிக்க வச்சு அந்த தொழிலில் வந்து சிறப்பாக மேன்மை கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும் உத்தியோகம் போகலாம்னு முயற்சி பண்ணிட்டே இருப்போம் நமக்கு என்ன ஒரு அளவுக்கு உத்தியோகம் போனா மாத சம்பளம் வந்தால் போதும் நிம்மதியாக இருந்துக்கலாம் நினைப்போம் ஆனால் உத்தியோகம் இல்லாம உங்களுக்கு பெரிய அளவில் தொழில் அமைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த வாரம் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுடைய எண்ணங்களுக்கு எதிர்மறையான ஒரு சூழ்நிலைகள் இந்த வாரம் அதிகரிக்கும் இருந்தாலும் அதுல வந்து ஏமாற்றம் இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் சந்தோஷமாக அமுது அப்படிங்கறது மீனராசிக்கான சிறப்பு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு சொன்னீங்க கவனமா இருக்கணும் நிறைய ராசிகளுக்கும் சொல்லியிருக்கீங்க அடுத்தது அந்த நிகழ்ச்சியில் கூடவே நிறைய புதிய விஷயங்கள் பத்தியும் தெரிஞ்சுட்டு இருக்கோம் அதாவது சகுனத்தை பற்றி நேர்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கு சகுனம் எதுக்கு பார்க்கணும் தடைனா என்ன சொன்னீங்கன்னா கொஞ்சம் இருக்கும் பொதுவாகவே சகனம் அப்படிங்கிறது நாம் ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு கிளம்பும் பொழுதோ அல்லது சாதாரணமாக வேலைக்கு போகிற அந்த உத்தியோகத்துக்கு போகும் பொழுதோ எதிரில் வரக்கூடிய அமைப்புகள் அதாவது எதிரில் வந்து ஒரு சில அவசகனங்கள் இருந்துருவீங்களே அந்த அந்த விஷயங்களில் வந்து தடை ஏற்படும் ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது பொதுவாகவே சகுன தடை அப்படிங்கிறத விட சகுனம் அப்படிங்கிறது வீட்டில் வந்து மகனோ மகளோ சம்சாரமோ அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபரோ அல்லது வேலை உத்தியோகத்தில் பணிபுரியக்கூடிய பெண்களோ ஆண்களோ இவங்க வந்து நமக்கு முன்னாடி உள்ளவங்க சிரித்த முகத்தோடு இருந்ததுனாலே சகுனமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாகவே நமக்கு வந்து விடுவிட்டு போகுங்கிறது ஒரு யதார்த்தம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு கனத்த சோதனையாக இருந்தாலும் சிரித்த முகத்தோடு செயல்படக்கூடிய சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பக்குவத்தை யாரெல்லாம் ஏற்படுத்திக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த சகுனம் அப்படிங்கிறது வந்து இடையில வந்து சங்கோத முடியாதுங்கிறத நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும் யாராக இருந்தாலும் அதாவது எதிரில் வந்து நமக்கு தேவையில்லாத சகுனம் வரும்பொழுது கெடுதல் வருது அப்படிங்கிறத விட பொதுவாக உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடாத ஏலரைச்சினையே வந்தால் கூட உங்ககிட்ட சுறுசுறுப்பு இருந்தது அப்படின்னாலோ உங்களுக்கு அதிகாலையில் எழுந்து வந்து வேலை செய்யக்கூடிய பக்குவம் இருந்தது அப்படினாலோ அல்லது எந்த வேலையாக இருந்தாலும் வேலைகளும் செய்யக்கூடிய தகுதியை நம்ம இள வயதிலே ஏற்படுத்திக்கூடிய பக்கமும் இருந்தாலும் சரி அந்த வேலையை சிரித்த முகத்தோடு என்னதான் உடல் வந்து கிடச்சி போயிருந்தால் கூட உங்களுடைய உதடு சிரித்த முகத்தோடு இருந்தது அப்படின்னா இந்த சகுனம் யாருக்குமே பாதிக்கிறது இல்லை அப்படிங்கிறத சாஸ்திரமும் சொல்லியிருக்கு என்னுடைய வாழ்நாளை நான் பார்த்துருக்குறேங்க எவ்வளவு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருபது வயசுலேயே சுதம்பரியாக இருக்கக்கூடிய சூழலும் இருந்துகிட்டு இருக்குது எண்பது வயசில் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலைகளை வந்து ஒரு சில பேரை நான் பார்க்குற சூழ்நிலையும் இருந்துகிட்டு இருக்கு அதனால் சகுனம் அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே நம்ம வெளியில் கிளம்பும் பொழுது அது நிறைகூடம் தண்ணீர் வந்துன்னா நல்லதுன்னு சொல்லுவோம் அதுவே வந்து பார்த்திங்கன்னா எதிரில் போகும்போது நமக்கு வந்து ஏதாவது ஒரு உடல் உறுப்பில் பாதிக்கப்பட்டவங்க என்ன நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அது கெடுதலாக நினைக்க வேண்டியதில்லை உங்களுக்கு போகக்கூடிய காரியத்தில் சிறு தடங்கள் ஏற்படும் அல்லது அந்த காரியத்தில் முழு ஈடுபாட்டோடு இப்போ நீங்கள் எந்த ஈடுபாட்டோடு அந்த காரியத்தை செய்கிறதுக்காக புறப்பட்டு போகிறீங்களோ அதை விட அதிகபட்ச ஈடுபாட்டோடும் அதிகபட்ச கவனத்தோடும் அதிகபட்ச முயற்சியோடும் சிரத்தை எடுத்து அந்த காரியத்தை செஞ்சா தான் அந்த காரியத்தில் சிறப்புங்கிற விஷயத்தை சந்திக்க முடியுங்கிற விஷயத்தை பொறுப்பாக உணர்த்தக்கூடியது தான் சகனம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் எந்த ஒரு விஷயத்தில் நம்ம எதிரில் போகும்பொழுது நீ வர வேண்டாம் நான் வர வேண்டாம்னு சொல்ல வேண்டியதில்லை எது எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தயாராகிட்டீங்கன்னு வைங்களே நம்ம சரியாகிட்டு இருக்கோம் ஒரு மழை வருது வெயில் அடிக்குது ஒரு காற்று வருது அப்படின்னா நம்ம வந்து அந்த காற்றை தடுக்க முடியாது மழையை தடுக்க முடியாமல் இருக்கும் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நாம் தயாராகிக்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு வெளியே கிளம்புனா ரோட்டில் வந்து பஸ்ஸு வரும் லாரி வரும் ஆகாத சகுனம் வரும் ஆகாத நபர் வருவாங்க தேவையில்லாத ஆபத்து வரும் எதுவாக இருந்தால் நம்ம வந்து நிம்மதியாக வீடு வந்து இல்லையா அதுதான் உங்களுடைய குலதெய்வம் உங்களை காப்பாற்றுறது அதனால் வீட்டை விட்டு கிளம்பும்போது கண்டிப்பாக பிள்ளையார் முன்னாடி நின்று பிள்ளையார் ஒரு நமஸ்காரம் வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷமெல்லாம் வேண்டாம் மந்திரம் சொல்ல வேண்டியதில்லை பிள்ளையாருக்கு முன்னாடி ஒரு நமஸ்காரம் வச்சுக்கலாம் அந்த பிள்ளையார் நமஸ்காரம் பொழுது காலையில் பொழுது அதுக்கு முன்னாடி அதிகாலையில் எழுந்திருக்கும் பொழுதே பூமாதேவியை தொட்டு உங்களுடைய உங்களுடைய குழை நினச்சிக்கலாம் அப்படி நினச்சி பாருங்கள் எந்த ஒரு சகுனமும் கூட உங்களை விட தள்ளி போகும் இடையில வர்ற சாவு கூட காவு கொடுக்க முடியும் நம்ம தப்பிச்சு வர முடியுங்கிறதா யதார்த்தமாக வந்துட்டு இருக்குது அதனால சகுனம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அபசகுனமாகவும் நிறைய விஷயங்கள் சுபசகுனமாகவும் கொடுத்துருக்கு இந்த அபசகனமும் சுபசகனமும் உங்களுடைய குடும்பத்திலே இருந்துட்டு இருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் வந்து மகனோ மகளோ முன்னாடி சொன்ன மாதிரி மனைவியோ வந்து சிரிச்ச முகம் இல்லாமல் வேண்டாம் வெறுப்பு இருந்தாங்கன்னு வைங்களே சமையலுக்கு அடுப்பு பற்ற வைக்கும் பொழுதே சிறப்பு இல்லாமல் பொறுப்பு இல்லாமல் தூங்கு முகத்தோடவோ அல்லது வந்து வேண்டாம் வெறுப்போடு அடுப்பு பற்ற வச்சாங்க அப்படின்னா அந்த நாள் முழுவதுமே அந்த கணவருக்கு நல்லது ஒரு ஒரு உடல் ஆரோக்கியம் கிடைக்காது அப்படிங்கிற யதார்த்தமாக வந்துட்டு இருக்கு அதனாலதான் எந்திரிச்சோன்னு அதாவது காலையில வந்து குளிச்சு முடிச்சு ஒரு கற்பூரம் ஏற்றி ஊதுபத்தி காட்டி அடுப்பை வந்து பத்த சொல்லி அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பரிகாரங்களுக்கு பொங்கல் வைக்கும் பொழுது ஒரு சில தெய்வங்களுக்கு உத்தரவு கேட்கும் பொழுது ஒரு சில தெய்வங்களுக்கு பிரசன்னம் கேட்கும் பொழுது கண்டிப்பாக அடுப்புல வந்து கற்பூரம் ஏற்றி பருத்தி வச்சு தான் அந்த பொங்கல் வைக்கிறாங்க அப்படிங்கிறது ஆகம சாஸ்திர வெளிப்படி நடந்துகிட்டு இருக்குதுங்கிற ஒரு யதார்த்தம் அதனால இந்த சுபசகனம் அபச அபசகனம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நம்ம வந்து கல தேவையில்லாத குழப்பமோ அல்லது கலக்கமோ இல்லாமல் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து நாம் சரியாக இருந்தோம் வைங்களே தயாராக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் சகுனத்தை பொறுத்தளவுக்கு நம்ம சஞ்சலப்படாமல் வாழ முடியும் சிரிச்ச முகத்தோடு இருந்தாலே அது நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அது உடல் நலத்துக்குமே கூட நல்லது கூட நீங்கள் பேசும்போது சொன்னீங்க அதிகாலையில் எழுந்திருக்கிறத பற்றி சொன்னீங்க அதிகாலையில் எழுந்திருக்கிறதுனால உடலுக்கு நல்லது மனதுக்கு நல்லது நிறைய நல்ல விஷயங்கள் பாசிட்டிவ் வைப்ஸ் நிறையா கிடைக்கும் கூடவே என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்கும் பொதுவாகவே அதிகாலையில் எழுதும் பொழுது உடலுக்கு நல்லதுன்னு மருத்துவம் சொல்லுது அதே மாதிரி உங்களுக்கு நல்லதுன்னு சாஸ்திரம் சொல்லுது அதிகாலையில் எழுந்து ஒரு வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நாளில் எந்த வேலை செய்யலாம்னு இருக்குதோ அந்த வேலையை நீங்கள் காலையில் நினச்சி பார்த்தாலே போதும் இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போக வேண்டியிருந்தீங்களே நேர்முக தேர்வு இருக்குது நேர்முக தேர்வுக்கு காலையில் வந்து பதினோரு மணிக்கு வாங்கிட்டு போட்டுருவாங்க லெவன் ஓ கிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பாயின்மெண்ட் அந்த பதினோரு மணிக்கு செய்ய வேண்டிய வேலை காலையில் அஞ்சு மணிக்கும் செய்ய முடியாது இல்லை அஞ்சு மணிக்கு அவங்க ஆஃபீஸில் போய் எத்தனை மணிக்கே நேர்முக தேர்வு வரும் சொல்ல முடியாது அப்போ பதினோரு மணிக்கு நீங்கள் செல்ல வேண்டிய அந்த நேர்மையாக முக தேர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களை காலையில் ஐந்து மணி அல்லது நாலு மணி பிரம்ம முகத்தில் நினைச்சு போதும் கண்டிப்பாக அந்த நேர்முக தேர்வில் உங்களுக்கு ஒரு கௌரவம் அல்லது ஒரு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருந்துட்டு இருக்கும் அந்த நாள் ஆகாத நாளாக இருக்கலாம் அல்லது சந்திராசம் அஷ்டமி எந்த நாளெல்லாம் ஆகாத நாள்னு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கதோ அந்த நாளில் வந்து செய்ய வேண்டிய காரியத்தை வந்து நம்ம எப்படி செய்யறோம் தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறமோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு அடிப்படையாக பிரம்ம முகத்தில இந்த காரியத்தை செஞ்சு பாருங்க அந்த ஆகாத நாள் கூட உங்களுக்கு தோதாக மாறும் விஷயத்தையும் அது சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு அதனால வந்து இந்த பிரம்ம முகூர்த்தம் நம்ம எழுந்து பண்ணும்பொழுது பொதுவாக உடலுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் வேலை கிடைக்கும்னு வைங்களேன் அண்ணன் தண்ணி மட்டும் நேர்மையை எழுந்திரிச்சு குளிச்சு சாமி கும்பிட்டு எனக்கு வேலை கிடைக்கும் உட்காந்துருப்போம் அது வந்து ஒரு அனுகூலமாகவோ ஆதாயமாகவோ இருக்காது அணு தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து செய்ய வேண்டிய வேலைகளை வந்து சரியான முறையில் செஞ்சு அந்த நேரத்தில் வந்து பிரார்த்தனை அப்படிங்கிறது பிரார்த்தனை வந்து எனக்கு வீடு வேணும் காடு வேணும் மனைவி வேணும் மக்கள் வேணும் அரசு பதவி வேணுங்கிற அதெல்லாம் கிடையாதுங்க பிரார்த்தனை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது நீங்கள் சாமியை நினச்சி ஒரு மந்திரம் சொல்லியோ அல்லது கடை குலதெய்வத்தை நினச்சோ நமஸ்காரம் பண்ணும் பொழுது உங்களுடைய மனசுக்கு வந்து ஒரு வலு கிடைக்கும் அதாவது இரும்புக்கு வலு சேர்க்கணும்னா ரெண்டு ராடு எச்சா வச்சா வலு வலு கிடைக்கும் ஒரு வண்டிக்கு ஒரு வாகனத்துக்கு வலு சேர்க்கணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் அதிகபட்சமான ஒரு இரும்பு கொடுத்து அதிகபட்சமான ஒரு வேகத்தை கொடுக்கலாம் ஆனால் மனுஷனுக்கு மனுஷனுக்கு வந்து தன்னுடைய மனசில் வந்து வலு சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பிரார்த்தனை மட்டும்தான் உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாத ஒரு வலிமையை பொழிவாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டவனுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அதைத்தான் உங்களுடைய அங்கத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி எல்லோருக்கும் ஏற்றுக்கொள்ள மா எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி பிரார்த்தனை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அந்த பிரார்த்தனை அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அதை பிரம்ம வச்சுக்கிட்டீங்க வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மனசு வந்து நல்ல வலி வலுவாக எவ்வளவு நாளைக்கு எண்ணி இருபத்தி நான்கு மணி நேரம் உங்களுடைய மனசு வந்து வலு வலிமையாக இருந்துகிட்டு இருக்கும் நம்ம சொல்லுவோம் இல்லையா எந்த ஒரு விஷயத்துக்கும் மனசு தான் காரணம் அப்படிம்போம் அதாவது கஷ்டமே இல்லாத ஒருத்தர் பார்த்துன்னு சின்ன கஷ்டம் வந்தால் கூட எனக்கு கஷ்டம் கஷ்டம்னு புலம்பிட்டே இருப்பான் கஷ்டம் வராதுக்கு முதல்லையே ரொம்ப கஷ்டப்பட்டவங்களை வந்து பாருங்களேன் அது என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து அந்த நாள் முழுவதும் எதுவாக இருந்தாலும் சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஏதுவான மனோநிலையை இந்த பிரம்ம முகூர்த்தம் கொடுத்துருது அது மட்டும் இல்லை அணு தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு வரும் பொழுது செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நேர்மறை அதாவது எதிர்மறையாக இல்லாமல் நேர்மையான விஷயங்களாக இருந்தது அப்படின்னா இந்த அதிகாலை பிரார்த்தனைங்கிறது அதிகாலை எழுந்துதல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆயுள் காலத்தை கூட அதிகப்படுத்துது அப்படிங்கிறது மௌனமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது யாராலும் வந்து இந்த மாதிரி விஷயம் இருக்க முடியாது ஒரு நாள் விரதம் பண்ணால் இருந்துகிட்டு போகலாம் எனக்கு பத்து நாள் கோயிலுக்கு போனால் போயிட்டுருக்கலாம் பதினஞ்சு நாள் வந்து நீ வந்து நட பயணம் போனால் போயிட்டுருக்கலாம் ஆனால் அணு தினமும் பிரம்மமுகத்தில் எழுதுறது அப்படிங்கிறது வந்து அவ்வளவு சீக்கிரம் யாராலும் எழுகிறது முடியும் தொடர்ந்து கடைபிடிக்க முடியாமல் இருந்துட்டு இருக்கும் ஆனால் அதை கடைப்பிடிக்க பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக காலையில் நாலு மணிக்கு மேலே தூக்கம் வராது அப்படி தூக்கம் வராமல் இருந்து நல்ல சிந்தனைகளை சிந்தனைகளை வந்து வந்து அந்த நாள் பண்ணக்கூடிய உங்களுக்கு வந்து வரக்கூடிய ஆயுள் கண்டத்தை கூட தப்பிக்க வைக்குது தவிர்க்க வைக்குது அல்லது உங் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆயிலை வந்து அதிகப்படுத்துது அப்படிங்கிறது தான் உண்மையிலும் உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது ஏன்னா நம்ம ஒரு நாள் ஒரு வருஷம் அல்லது ஒன்பது மாதம் அல்லது வந்து இப்போ பதினஞ்சு வருஷம் ஆயில் முழுவதும் பிரார்த்தனை பண்ணி நமக்கு நல்லது நடக்கலை அப்படின்னு உள்ளவங்க நீங்கள் பிரார்த்தனையே பண்ணாமல் இருந்தால் கூட பிரம்ம இருந்து நல்ல காரியங்களை செஞ்சு பாருங்கள் உங்களை வந்து அந்த பிரம்மன் அப்படிங்கிறது வந்து அனுதினமும் பார்க்குறாரு பிரம்மன் ஒரு முறை பார்த்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் யோகம் வருது பிரம்மன் வந்து அனுதினமும் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு யோகம் கிடைக்குமா கிடைக்காதா நிச்சயமாக கிடைக்கும் ஒன்பது ஒன்பது கிரகம் முக்கியம் நினைச்சிட்டு இருக்கிறோம் ஒன்பது கிரகத்துக்கு மேலே எண்பது விதமான நன்மைகளையும் மிகப்பெரிய ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய வல்லமை அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்துட்டு இருக்குது பிரம்மனுடைய பார்வைக்கு இருந்துட்டு இருக்குது அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து பேசக்கூடிய ரிஷிகளுக்கு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதா அர்த்தம் ரிஷிகளோ பிரம்மாவோ அல்லது வந்து தேவர்களோ எவ்வளவுதான் விரதம் இருந்து நம்ம வந்து அந்த தவம் இருந்து ஒரு சில வரங்களை பெற்றாலும் அந்த வரம் அவங்களுக்கு பயன்படாதுங்கிற ஒரு உண்மையை இந்த நேரத்தில் மென்மையாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் நம்ம வேணா வீடு வாங்கணும் காடு வாங்கணும் கார் வாங்கணும் சொல்லி பிரார்த்தனை பண்ணி வேண்டுதல் வச்சு வீடு வாங்கிக்கலாம் ஆனால் ரிஷிகளோ தேவர்களோ இவங்க இந்த இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து தவம் இருந்து ஊசி முனையில் கூட தவம் இருந்துருக்காங்க ஊசியை நட்டு வச்சு அது மேலே உட்கார்ந்து தவம் இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு வலிமையான பிரார்த்தனையா இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி தவம் இருந்து வாங்கின வரம் அவங்களுக்கு பயன்படுவதை விட நான் அவங்கள நேசிச்சு அவங்கள மதிக்கக்கூடிய நமக்கு அதிகமாக பயன்படுதுங்கிற ஒரு எதர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக காலையில் நீங்கள் ஏழரை அதாவது ஏழரை மணி எட்டு மணிக்கு எந்திரிக்கிறவங்க அது ஞாயிற்றுக்கிழமை வந்தால் மதியான வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இந்த காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்க முடியும் அந்த நான்கு மணிக்கு எந்திரிக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்தில் எழுந்து வேலை செய்யக்கூடிய பழக்கம் வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய சாதனையை ஏற்படுத்தும் ஒரு விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம் இந்த அதிகாலையில் எழுந்து அந்த

வயிறு சம்பந்தப்பட்ட தொடை சம்பந்தப்பட்ட மர்ம உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வைத்தியம் பார்க்காமலேயே உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் சுகமாக வாழக்கூடிய ஒரு தகுதி இந்த சின்ன கோலம் போடுறதுக்கு வந்துட்டு இருக்குது நான் நினைக்கிறேன் குனிஞ்சு ஒரு கோலம் தானே போடுறோம் அப்படின்னு அந்த குனிந்து நெளிந்து போடக்கூடிய அந்த கோலங்களில் அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கோலங்கள் போடுறோம் இல்லையா நெளிவு சொல்லி போடுவோம் இப்போ வந்து இடுப்பு குறையணும் அப்படின்னா இப்படி திருப்பு அப்படி திருப்புன்னு ஆட்டாங்களை விட திருப்பிட்டு இருக்கிறாங்க இடுப்பு குறைகிறதுக்கு உடல் வயிறு மடிப்பு குறையிறதுக்கு உடம்பு வந்து அதாவது லட்சணமாக தெரிகிறதுக்கு கட்டுக்கோப்பாக இருக்கிறதுக்குன்னு எத்தனையோ விஷயம் பண்ணுறோம் இதுவெல்லாம் சின்ன சின்ன கோலத்தில் இருக்குது நீங்கள் எத்தனையோ அதாவது கம்பு வாங்கிட்டு கலப்பை வாங்கிட்டு நீங்கள் திருப்பிட்டு பண்ணிட்டு இருக்கிறத விட இந்த கோலம் மட்டும் போட்டு பாருங்க அதே மாதிரி இப்படி தான் வாக்கிங்கிற பேரில் உடற்பயிற்சிங்கிற பேரில் எங்கேயோ ஓடிட்டு இருக்கிறோம் உங்களுடைய வீட்டுக்குள் இருக்கக்கூடிய வேலைகளை மனைவிக்கு பகிர்ந்து செஞ்சு கொடுங்க எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் தன்னுடைய வீட்டில் குடும்பத்துக்கு தேவையான வேலைகளை மனைவி தான் செய்யணும் பெண்கள் தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இல்லாமல் எந்த வேலையாக இருந்தாலும் அதில் பாதி வேலையை நீங்கள் இழுத்து போட்டு செஞ்சு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய உடம்பு வந்து அந்த கட்டுக்கோப்பாக வரக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் ஊழச்சதை என்று சொல்லக்கூடிய வேண்டாத சதைகள் அந்த கொழுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் விலக கூடிய வாய்ப்பு அதிகிட்டு இருக்கிற விஷயத்தை வந்து நம்ம நிறைய மறந்துடுறோம் என்னை பொறுத்தளவுக்கு எத்தனையோ குடும்பங்கள் வந்து அதாவது தன்னுடைய குடும்பத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஆண்கள் பெண்களை உண்மையாக மதிக்கக்கூடிய ஆண்களுக்கு மிகப்பெரிய பேருதவியாக மிகப்பெரிய லட்சணமாக மிகப்பெரிய ஒரு அம்சமாக கௌரவமாக வளம் வரக்கூடிய பாக்கியம் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நேரடியாக சந்திச்சிருக்கிறோம் அதனால வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கோலம் போடுறது அப்படிங்கிற அதிகாலையில் நேரம் எந்திரிச்சு அனுதினமும் மார்கழி மாதம் தான் கோலம் போடணும் அப்படிங்கிற மாதிரி சட்டமெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் வருடம் முழுவதுமே அதிகாலையில் எழுந்து கோலம் போடுவது வாசல் கூட்டுவது வாசல் தெளிப்பது நீங்க காலையில் எழுந்திருச்சு மாட்டு சாணத்தில் இல்லாத ஒரு மருத்துவம் வேறு எந்த ஒரு விஷயத்திலும் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய உலக அனுபவ கருத்தாக சொல்லிட்டு இருக்கிறேங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா கடந்த அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி பூகம்பம் வரும் பொழுது எல்லா அணு உலைகளும் தானாக வெடித்து சிதறிச்சு அந்த வெடிக்கக்கூடிய அணு அணு உலகளை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு எத்தனையோ விஷய விஷயங்களை வந்து எவ்வளோ விஷயங்களை வந்து பயன்படுத்தினாங்க விஞ்ஞான ரீதியாக பார்த்தா அதாவது எத்தனையோ லட்சம் வந்து செலவு பண்ணி எவ்வளோ கோடிகள் செலவு பண்ணி அந்த அணு வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு வச்சிருந்தால் கூட ஒரே ஒரு கூட சாணியை கொண்டே வைக்கும் பொழுது அந்த அணுவை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கதிர்வை வச்சு அதிகமாக இருந்தது தான் ஒரு கூட பசுமாட்டு சாணி தான் நான் சொல்கிறது மா நாட்டு மாட்டு சாணி ஒரு ஒரு கூட தான் வச்சுருக்காங்க அதில் எத்தனையோ மில்லியன் வந்து செலவு வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்திருக்குது இந்த பசுமாட்டு சாணத்தில் இந்த பசுமாட்டு சாணத்தில் வந்து காலையில் எழுந்து குளிர்ந்த நீர்லனை கை வைக்கும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி உடலில் கிடைக்குது அப்படிங்கிறத உண்மையான விஷயம் இருக்குது எந்த நோயும் உங்களை தாக்காது இந்த பசுமாட்டு சாணத்தில் கை வைக்கும் பொழுது அதனால தான் காலையில் எழுந்திரிச்சு வாச வளைஞ்சு நெழஞ்சு வாசக்கூட்டு அதுக்கப்புறம் சாணி தண்ணி தெளி அதுக்கப்புறம் குனிஞ்சு கோலம் போடுங்க சொல்லி சொல்லியிருந்தது இதையெல்லாம் நம்ம சரிவர கடைபிடிச்சா போதும் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் வந்து தனியான உலகம் இல்லை வசதி வாய்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய கௌரவத்தை காட்டுறதுக்காக வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்கிறோம் சமையல் செய்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கிறோம் துணி துவைக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கிறோம் வீடு வாச பெருக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கிறோம் இதுவரை ஒரு கௌரவமாக சொல்லிக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையில வந்து களங்கம் இல்லாத கௌரவம் கிடைக்கணும் அப்படின்னா வீட்டு வேலை எந்த வேலையாக இருந்தாலும் அதில் வந்து கௌரவம் பார்க்காம செஞ்சீங்க அப்படின்னா இந்த உலகத்துல உங்களுக்கான கௌரவம் நிச்சயமா கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்களே உணர முடியும் நிச்சயமா சார் எங்க தொலைக்காட்சிக்கு வந்து நிறைய ஆன்மீக தகவல்களையும் நிறைய புதிய விஷயங்களையும் வார ராசி பலன்களையும் சொன்னீங்க தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி சார் நெஞ்சுக்கிணைய நேயர்களே சிரித்த முகத்தோடு இருந்தால் நல்லதுன்னு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம் ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருந்தால் அது நல்லதில்லை அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து எடுத்து சொல்லி ஒரு மனுஷால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேர்களே இன்றைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் நிறைய புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வார ராசி பலன்களையும் பார்த்தோம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களும் உங்கள் ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்